சுசன்னா 3ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் 8 வயது சிறுமி. பெற்றோருக்கு அவள் ஒரே பிள்ளை. மிக்க செல்லமாக வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் மாலை கனமான மழை பெய்து கொண்டிருந்தது. பயங்கரமான இடி மின்னல். தினமும் பள்ளிக்கு சென்றுவிட்டு பள்ளி முடிந்தவுடன் அரை மணி நேரத்தில் மற்ற மாணவியரோடு சேர்ந்து வீட்டுக்கு வாடகை வண்டியிலே வந்துவிடும் சுசன்னா அன்று பள்ளி முடிந்து 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் வீட்டுக்கு வரவில்லை. சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று சுசன்னாவின் தாய் தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறார். மின்னல் அதிகமாக வெட்டுகிறது. மிக்க கவலையோடு செல்கிறார் தாய். பள்ளியை நெருங்குகிற போது எதிரே சிறிது தூரத்தில் சுசன்னா நடந்து வருவது தெரிகிறது. எந்த கவலையுமின்றி உல்லாசமாக மழையில் நனைந்து கொண்டு மின்னல் வெட்டும் போதெல்லாம் தனது முகத்தை துடைத்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பதும் பிறகு மழைநீரில் விளையாடுவதுமாக வந்து கொண்டிருக்கிறாள். அந்த கனமழையில் அப்படி ஒய்யாரமாக வரும் தனது மகளுக்கு அருகில் வண்டியை நிறுத்தி, இந்த கனமழையில் மின்னல் வெட்டுகிற போது ஏன் வானத்தை பார்த்து கொண்டு வருகிறாய், உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்கிறாள் தாய். மாறாத புன்னகையோடு சுசன்னா, ஒவ்வொரு முறையும் மின்னல் வெட்டுகிற போதெல்லாம் கடவுள் என்னை போட்டோ எடுக்கிறார், நான் முகத்தை சரி செய்து கொண்டு போஸ் கொடுக்கிறேன் என்கிறாள். வியப்பில் ஆழ்ந்து போகிறார் தாய். தனது மகளை அணைத்து முகத்தை துடைத்துவிட்டு வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். பெரியவர்களின் அறிவாற்றலையெல்லாம் கடந்த ஒரு இதயம் குழந்தைகளுக்குள்ளே இருக்கிறது. அது இயற்கையில் இறைவனை கண்டு மகிழும் உன்னத இதயம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மன்னிக்கிற மனத்தால் ஒன்று என்கிறோம். குழந்தைகளை தெய்வமாக்கி பார்ப்பதும் தெய்வங்களை குழந்தையாக்கி பார்ப்பதும் எல்லா கலாச்சாரங்களிலும் சமய மரபுகளிலும் காண கிடக்கிறது. இயேசுவை குழந்தை இயேசுவாக்கி இருக்கிறோம், முருகனை பாலமுருகனாக்கி இருக்கிறோம், கிருஷ்ணனை பாலகிருஷ்ணனாக்கி இருக்கிறோம். தெய்வத்துக்குரிய பண்புகளாகிய அன்பு, மன்னிப்பு, தவறுகளை மறத்தல், பகிர்வு, விட்டு கொடுத்தல், எல்லோரையும் சமமாக கருதி ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஏறக்குறைய இறைவனின் எல்லா பண்புகளுமே குழந்தைகளிடத்தில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். கண்ணால் காண முடியாத கடவுளை நம் குழந்தைகள் கண்மணிகளிடத்தில் காண்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்கிற அற்புதமான பாடல் வரிகளில் வெளிப்படும் ஞானத்தை நாம் அறிவோம். குழந்தைகளிடத்தில் வெளிப்படும் தெய்வீகத்தை உணர்வோம். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை தட்டி எழுப்புவோம். அதன் பண்புகளை நமதாக்குவோம். நமது குழந்தைகளை நல்லவர்களாக்குவோம். நம் நாட்டின் நாளைய தலைவர்களை நம் வீட்டில் இன்று உருவாக்குவோம்.